गुड मॉर्निंग टू एवरी वन. 11th स्टैंडर्ड 6th चैप्टर टू डायमेंशनल एनालिटिकल ज्योमेट्री एक्सरसाइज 6.1. द सम ऑफ द डिस्टेंस ऑफ द मूविंग पॉइंट फ्रॉम द पॉइंट्स 4,0 एंड -4,0 इज ऑलवेज 10 यूनिट्स. फाइंड द ईक्वेशन ऑफ द लोकस ऑफ द मूविंग पॉइंट. அதாவது நம்ம ஒரு மூவிங் பாயிண்டோட லோகஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம எப்பயும் எடுத்துக்கிற மாதிரி லெட் பி ஹச் கமா கே பி த மூவிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4,0 அண்ட் -4,0. இப்போ 4,0ங்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துப்போம், அண்ட் -4,0னா இங்கே இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதே போல் இதுதான் நம்ம பிங்கிற பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்போ இவங்கள ஏ அண்ட் இவங்கள பின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸோடைய சம் ஆல்வேஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 10 யூனிட்ஸ். ஓகே, அப்போது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா, கிவன் பிஏ ப்ளஸ் பிபி ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதல்ல நம்ம மூவிங் பாயிண்ட் எடுத்துட்டோம், அதே போல் ஏங்கிற பாயிண்ட்டை -4,0 அண்ட் பிங்கிற பாயிண்ட்டை 4,0ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். பிஏ ப்ளஸ் பிபின்னா சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போது பிஏ அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் ஏ, அப்போ இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் இல்லையா, d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பிங்கிற பாயிண்ட்டை x1 y1 எடுத்துப்போம், ஏங்கிற பாயிண்ட்டை x2 y2 கன்சிடர் பண்ணிடுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 அல்லது x1 மைனஸ் x2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்கொயர்க்குள்ளே தானே வருது. அப்போ என்ன வந்துடும், ஹச் மைனஸ் ஆஃப் -4னா +4 வந்துடும். அப்போ ஹச் +4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2னா -0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிபி. இப்போ இதை x1 y1னா இதை x2 y2 கன்சிடர் பண்ணிடுவோம் பிங்கிற பாயிண்ட்டை. அப்போ x1 மைனஸ் x2 அப்படின்னா என்ன வந்துடும், ஹச் -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே -0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு டைமை ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் +4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே -0னா என்னென்னா வரும், கே ஸ்கொயர். இப்போ ரைட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது, இந்த டைம் ரைட் சைட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் -4 த ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் அதே போல் கே -0 த ஹோல் ஸ்கொயர்னா கே ஸ்கொயர். இப்போது இவங்களை நான் என்ன செய்ய போகிறோன்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு ரிமூவ் ஆகி நமக்கு யார் மட்டும் கிடைப்பாங்க, ஹச் +4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் ரைட் சைடில் அப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 10 -4 அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால் இதை ப்ராக்கெட்டுள்ளே அப்படி எழுதிடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் நம்ம எழுத முடியும், ஏன்னா இங்கே ஒரு அடிஷனும் ஒரு சப்ராக்ஷனும் வந்தால் நம்ம இந்த மாதிரி தான் எழுத முடியும். இப்போ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே யார் வந்துருவாங்க, ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 16, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கும்போது 2h இன்ட்டு 4னா 8h ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ ரைட் சைடில் நம்ம என்ன செய்யலான்னா, இதையும் இதை ஏவாகவும் இந்த என்டையர் டைமையும் பியாகவும் எடுத்துக்கணும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா என்ன வரும், 10 ஸ்கொயர்னா 100. அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் சேர்ந்து ரிமூவ் ஆகி ஹச் -4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன வரும்னா -2abன்னு வரும் இல்லையா. அப்போ 2×10 = ஹச் -4 த ஹோல் ஸ்கொயர்
प्लस के स्कोयर अभी टर्म कर मोदे इवंक नम्बर सिंप्लीफाई पड़ो इत हंड्रड अब हच मैनस्ोर दोल स्कोयरिया इवंक नम्बर एक्सपेंड पड़े ए मैनस्ि दोल स्कोयर अब हच स्कोयर प्लस फोर स्कोयरन सिक्सटीन मैनस्ू एबी अभी टू इंटू हच इंटू फोरन मैनस्ट प्लस के स्कोयर ये मैनस्वेंटी टर्म अब वो सैडल अपरमे नम्बर सिंप्लीफाई पड़ी के इोफ्ट सैडल यार और हच स्कोयर प्लस सिक्सटीन प्लस एट हच प्लस के स्कोयर इत रे सैडल सेम नंबर वित् सेम सिंपल नम्बर रिमूव पड़ी के अब हच स्कोयर हच स्कोयर कैनसल पड़ो अदपोल सिक्सटीन प्लस सिक्सटीन प्लस सिक्सटीन कैनसल पड़ो आना इवे कैनसल पड़म ऐसा इत प्लस एट हच इत माइनस एट हच पड़पोनालस टर्मस इत शिफ्ट पड़पो इत हच अब के स्कोयर अब वो माइनस एट हच लेफ्ट साइड वो प्लस एट हचा वो प्लस के स्कोयर के स्कोयर नम्बर रिमूव पड़ा ऐसे रे सैडू प्लस के स्कोयर तेरह रिमूव पड़ो इत वरा ईक्वल टू हंड्रेड माइनस ट्वेंटी स्क्वायर रूट ऑफ हच माइनस फोर द होल स्क्वायर प्लस के स्क्वायर रखूं इप्पे इंगे यार वंदरांगना सिक्सटीन हच इंद हंड्रेड ही नम लेफ्ट साइड ले कोंडु वंदरलाम अप्पो माइनस हंड्रेड ईक्वल टू माइनस ट्वेंटी इंटू हच माइनस फोर द होल स्क्वायर प्लस के स्क्वायर रखूं इप्पो फोर आला डिवाइड पन्रों फोर आला एंटायर टाइम डिवाइड पन्नुम्बोधु இப்போ சிக்ஸ்டீன் ஹச் பை ஃபோர்னு வருமா சிக்ஸ்டீன் ஹச் பை ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் பை ஃபோர் ரைட் சைட்லையும் மைனஸ் ட்வெண்ட்டி பை ஃபோர் இந்த டைம் ப்ராடக்ட் தானே இது அப்படியே இருக்கும் இந்த ஸ்டெப்பு தேவையில்லை பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் ஃபோர் சார் அப்போ யார் வந்துடுவாங்க ஃபோர் ஹச் அடுத்து மைனஸ் ஃபோரையும் ஹண்ட்ரடையும் கேன்சல் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ 25 ஈக்குவல் டு இந்த ஃபோரையும் டுவெண்ட்டியையும் கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இப்போது அகெயின் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அகெயின் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் திரும்ப அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கொயர் நமக்கு ரிமூவ் ஆயிரும் அப்போ லெஃப்ட் சைட்லேயே நம்ம என்ன செஞ்சிடணும் ஸ்கொயர் பண்ணி தானே ஆகணும் இப்போ ஃபோர் ஹச் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் ஃபைவையும் ஸ்கொயர் பண்ணுவோம் இந்த டைமையும் ஸ்கொயர் பண்ணுவோம் ஏன்னா தே ஆர் இன் ப்ராடக்ட் ப்ராடக்டில் தானே இருக்குது ஸோ இந்த மைனஸ் ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களை ஸ்கொயர் பண்ணும்போது யார் ரிமூவ் ஆயிடுவாங்க ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஹச் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இப்போ லெஃப்ட் சைடில் இவங்கள நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வந்துடும் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கும்போது இதை ஸ்கொயர் பண்ணுறோம் ஃபோரையும் ஸ்கொயர் பண்ணணும் ஹச்சையும் அப்போ சிக்ஸ்டீன் ஹச் ஸ்கொயர் கிடச்சிரும் அடுத்து பி ஸ்கொயர்னால் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணணும்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் டூ ஏபி டூவையும் ஃபோர் ஹச்சையும் மல்டிப்ளை பண்ணால் எயிட் ஹச் எயிட் ஹச்சோட டுவெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணோன்னா டூ ஹண்ட்ரட் ஹச்னு கிடைக்கும் அடுத்து ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே இருக்கும் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஹச் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட் ஹச் டூ ஏபின்னு வரும் இல்லையா அதனால் மைனஸ் எயிட் ஹச் ப்ளஸ் கே ஸ்கொயர் இப்போ ரைட் சைடில் இந்த டுவெண்ட்டி ஃபைவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவையும் சிக்ஸ்டீனையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவையும் எயிட்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா டூ ஹண்ட்ரட் ஹச் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவையும் கேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே ஸ்கொயர் ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் சைடில் சிக்ஸ்டீன் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஹச்னு இருக்கும் இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைட்லையும் யார் இருக்காங்க மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஹச் ஸோ அவங்கள கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த லெஃப்ட் சைடில் உள்ள டைமை ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்போது ஆல்ரெடி ரைட் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் ஹச் ஸ்கொயர் இருக்குது இவங்க அந்த பக்கம் போகும்போது அகெயின் மைனஸ் சிக்ஸ்டீன் ஹச் ஸ்கொயர் வந்துடுவாங்க ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கே ஸ்கொயர் இருக்குது அவங்கள எழுதிப்போம் அடுத்து ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் சைடில் வரும்போது மைனஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்
ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த ரெண்டு டைமே சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9h² அடுத்து 25k² இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா -225 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா 9h² + 25k² ஈக்குவல் டு 225 அப்படின்னு எழுதினேன். ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு கோணிக்கை ரெப்ரசன்ட் பண்ணும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 225 என்டையர் டேமையும் நம்ம என்ன செய்ய போகலாம், டிவைட் பண்ணலாம். அதாவது டிவைடட் பை 225 ஆன் போத் சைட்ஸ் அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9h² / 225. ஒவ்வொரு டேம்லையும் 225 டிவைட் பண்ணுறோம். இப்போ 25k² / 225 ரைட் சைடில் 225/225 ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகி 1 வந்துடும். இப்போது 9 225 கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 25. 9 1 is 9, 9 25 is 225. அதே போல் 25 1 is 25 9 அப்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா h² / 25 + k² / 9 = 1 அப்படிங்கிற சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த டேர்மை பார்க்கும்போது யாரை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா எலிப்ஸ்க்கான ஃபார்முலா மாதிரி இருக்குது. நம்ம ஃபைனலாக என்ன செய்வோம், ஹெச் அண்ட் கேக்கு பதிலாக எக்ஸ் அண்ட் ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு எப்படி கிடச்சிரும் அப்படின்னா x² / 25 + y² / 9 = 1 இஸ் த ரெக்வர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மூவிங் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ.